வணக்கம் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால் ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி எடுத்து நினைச்சுட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம் இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ராஜலட்சுமி உங்க கூட நினைச்சிருக்காங்க வெல்கம் மேம் வணக்கம் வெளிப்புறமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும் சர்மத்தில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இல்லைன்னா ஒரு தடும்பு இருக்குனாலே டக்குன்னு தெரிஞ்சிடும் அதுலேயும் கட்டிகள் இருக்கும் போது வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு பெரிய கான்சியஸ்னஸ் இருக்கும் நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருக்காங்க அங்கங்கே கட்டிகள் இருக்குது கொழுப்பு கட்டின்றாங்க லைட்டாக அசீகிற மாதிரி இருக்குன்னு கேட்பாங்க அந்த கட்டி கரையணுன்றதாக ஒரு மெயின் கான்செப்ட்டாக நினச்சிட்டு இருக்காங்க நான் ஒரு சிலர் வந்துட்டு நினைக்கிறாங்கன்னா இந்த கட்டி ஒருவேளை கேன்சர் கட்டியாக மாறிடுமோ இதை கரைக்க முடியுமோ ரொம்ப குண்டாக இருக்கிறதுனால தான் அந்த கொழுப்பு கட்டி ஃபார்மாக இருக்கோ என்ன ஒரு டிசார்டராக இருக்கோன்ற பல விதமான கேள்விகள் இருக்குது இந்த கொழுப்பு கட்டினா என்ன அந்த கட்டி கேன்சர் கட்டியா மாறுமா இல்ல அந்த கொழுப்பு கட்டி இயற்கையா கரைக்க முடியுமா கண்டிப்பாக ஏன்னா கொழுப்பு கட்டினா ரெண்டு விஷயம்தான் ரொம்ப முக்கியமா யோசிப்பாங்க ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கேன்சர் கட்டியாக வந்து மாறுமா அப்படிங்கிறது ஏன்னா கேன்சர் தான் பயங்கரமாக எல்லோரும் யோசிப்பாங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த கொழுப்பு கட்டி வந்து வெளியில் பார்ப்பதற்கு ஒரு மாதிரி இருக்கும் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இதனால் வருமா குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலருக்கும் வந்து இந்த கொழுப்பு கட்டி திருமணமாகும் சமயத்தில் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் அது கிரியேட் பண்ணுமா இது ரெண்டுக்காக தான் மெயினாக வந்து ட்ரீட்மெண்ட் வரும் ஒன்று அது கேன்சராக இருக்குமா இல்லை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்ப்பதற்கு ஒரு மாதிரி உறுத்தலாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபஸ்ட் விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் கொழுப்பு கட்டி பெரும்பான்மையாக தொண்ணூத்தொம்பது சதவீதமாக வந்து கேன்சராக இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது அந்த ஒரு சதவீதம் மட்டும்தான் இருக்கும் அது என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ கொழுப்பு கட்டிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்க வேண்டிய அவசியமும் இல்லை அது கேன்சராக இல்லாத பட்சத்தில் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஃபர்ஸ்ட் ஒன்று புரிஞ்சுக்கணும் கொழுப்பு கட்டினா சில பேர் சொல்லுவாங்க மே டாக்டர் நான் வந்து கொழுப்பான உணவு எதுவும் எடுக்கிறது கிடையாது அதே மாதிரி உடல் பருமனும் இல்லை ஏன் எனக்கு வந்து இந்த கொழுப்பு கட்டி வந்திருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு இது வந்து என்னென்னா மோஸ்ட் ப்ராப்ளி பரம்பரை சார்ந்து கொழுப்பு கட்டிகள் இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு கொழுப்பு கட்டி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு தந்தைக்கோ தாய்க்கோ கொழுப்பு கட்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு வருவதற்கு தொண்ணூறு சதவீதம் வந்து வாய்ப்புகள் இருக்கு இந்த கொழுப்பு கட்டி எல்லாம் ஒரே மாதிரி வந்து இருக்காது யூஸ்வலாக சிலது வந்து மேல்புறமாக வந்து தெரிகிற மாதிரி இருக்கும் ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும் இல்லை ஒரு கட்டிகள் மாதிரி இருக்கும் கொஞ்சம் அசையும் தன்மையா இருக்கும் இது சிலருக்கு இருக்கும் சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு சின்ன காம்பு மாதிரி பெடங்குலேட்டட் மாதிரி வந்து உருண்டை உருண்டையா இருக்கும் ஸோ இது இரண்டுமே வந்து என்ன அப்படின்னா கொழுப்பு கட்டி வகையை சார்ந்தது நம்ம ஸ்கின்னுக்கு கீழே யூஸ்வலா லிப்போஃபிலிக் லேயர் கொழுப்பால் செய்யப்பட்ட ஒரு லேயர் இருக்குது ஸ்கின்னுக்கு கீழே வந்து இருக்குது அதற்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா தசைப்பகுதி இருக்குது இந்த கொழுப்பு கட்டிக்காக வருபவர்கள் அதிகம் யார் அப்படின்னா மோஸ்ட் ஆப்ளி இளைஞர்களாக தான் இருப்பாங்க ஸோ அவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிம்க்கு போய் அவங்க வந்து ஒர்க் அவுட் முன்னாடி பண்ணியிருப்பாங்க ஸோ ஜிம்க்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப யூஸ்வலாக அந்த இளம் வயதில் ஆண்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் நம்ம சிக்ஸ் பேக்ஸ் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஸோ மசில் டெவலப்மெண்ட்காக அவங்க சில ஜிம்மில் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி அங்கே கொடுக்கக்கூடிய வே ப்ரோட்டீன் சாப்பிடுவாங்க ஸோ இதெல்லாம் எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட தசைகள் வந்து திரட்சி அடையும் ஸோ அந்த தசைகள் ஒரு அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரேமில் இருந்துருப்பாங்க ஸ்கின் ஒரு மாதிரி இருந்திருக்கும் ஒரு நார்மல் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சராக அந்த பசங்க இருந்திருப்பாங்க இது உடம்பு நம்ம பாடியை டெவலப் பண்ணணும்னு பண்ணுறப்ப ஆகும் அப்படின்னா அந்த மசில்ஸ் அந்த தசைகள் வந்து திரட்சி ஆகிறப்ப ஸ்கின்க்கு கீழே இருக்கக்கூடிய அந்த லிப்போஃபிக் லேயர் வந்து அந்த கொழுப்பு ஸ்மெல்லிய ஒரு சளி சளிச்சவு மாதிரி இருக்கக்கூடிய கொழுப்பு லேயர் வந்து லைட்டாக வந்து டேர் ஆக ஆரம்பிக்கும் இந்த தசைகள் வந்து திரட்சி அடையும் பொழுது ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த அங்கே அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த கிழிந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள் வந்து திரண்டு கொழுப்பு கட்டி மாதிரி இருக்கும் இல்லை சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஆக்சிடென்ட் ஏதாவது லிகமெண்ட் டேர் இந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் வந்து இருக்கும் மோஸ்ட் ப்ராப்ளி இந்த மாதிரி தான் ஆண்களுக்கு வந்து ஏற்படுது பெண்களை பொறுத்த வரைக்கும் திடீர்னு ஒரு நாள் ரொம்ப பயங்கரமாக ஒரு குறிப்பிட்ட காலம் பயங்கரமான எக்ஸசைஸ் உடல் இழைப்புக்காக அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் இல்லை ஒரு ஒரு தொடர்ந்தே ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாங்க ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா குழாயில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அடிப்பாங்க ஸோ அவங்க அந்த மாதிரி பண்றவங்க இவங்களுக்குலாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்க எந்த மசில வந்து ரொம்ப செய்கைக்கு உள்ளாக்குறாங்களோ அந்த இடத்தில் இருக்கக்கூடியதில் வந்து அந்த கொழுப்புகள் வந்து திரண்டு வரும் ஸோ அதனால் இவங்களுக்கெல்லாம் மோஸ்ட் ப்ராப்ளி பார்த்தோம்னா எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு கைப்பகுதிகள் ஆர்ம்ஸில் வந்து இருக்கும் மார்பு பகுதியில் இந்த மாதிரி வந்து இருக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது பரம்பரை சார்ந்து வந்தது அப்படின்னா அவர்களுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி திரண்டு ஒரு காம்பு மாதிரி வந்து அதில் மேலே வந்து ஒரு சின்ன சின்ன முடிச்சுகள் மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி வகையும் இருக்கும் இதெல்லாம் ஒரு நார்மலான விஷயம் தான் ஆனால் யூஸ்வலாகவே உங்களுக்கு நாடிகள் நம்ம செக் பண்ணுறப்பையே சப்போஸ் அவங்க உடம் உடம்புல வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாத பகுதியில் இருக்கும் ஆனால் நாடி பார்க்கும் பொழுது லங்ஸ் கிட்னியோட எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கும் ஸோ அதை அதை வைத்து தான் உங்களுக்கு உங்களுக்கு கொழுப்பு கட்டி இருக்கா அப்படிங்கிறத வந்து கேட்போம் நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒரு உடல் பருமன் இருப்பவர்களுக்கு கொழுப்பு கட்டி ஏற்படுமா இல்லை உணவில் வந்து கொழுப்பு அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்கு கொழுப்பு கட்டி ஏற்படுமா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது அந்த ஃபேட் மெட்டபாலிசத்துக்கும் இந்த கொழுப்பு கட்டிகள் ஏற்படுவதற்கும் துளியும் சம்மந்தம் கிடையவே கிடையாது சிலருக்கு இது கேன்சரா மாறும் சோ அத நம்ம பின்னாடி நான் கண்டிப்பா நிகழ்ச்சி என்ன சொல்றேன் நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலை இணைப்புல இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன மேடம் ஊட்டில இருந்து கூப்பிடுற மேடம் பேர் ரமேஷ் மேடம் ஓகே ரமேஷ் இது யாருக்கான கேள்வி மேடம் எனக்கான கேள்விதான் எனக்கு வயது நாற்பத்தி ஆறு ஓகே சார் உங்களோட கேள்வியை கேட்கலாம் டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்க சார் மேடம் எனக்கு இந்த கேஸ்டிக் சொல்றாங்க மேடம் அந்த கேஸ்டிக் ப்ராப்ளம் கண்டினியூவா வந்துகிட்டே இருக்கு மேடம் ஓகே எண்டோஸ்கோப் பண்ணி பார்த்தாங்க கொலோஸ்கோபி பண்ணி பார்த்தாங்க சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க அதுல எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லைன்னு சொல்றாங்க மேடம் ஓகே காலையில மோஷன் போனா சுடு குடி குடிச்ச பிறகு மோஷன் போகுது மேடம் ஓகே அர்ஜென்டா போகுது ஆனா ரொம்ப அர்ஜென்டா போகுது போன பிறகு கேஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு வயிறுக்குள்ள ஓகே இந்த தொண்டையில ஒரு கட்டு மாதிரி இருக்கு மேடம் தொண்டையில ஒரு கட்டுக்கு கட்டுமாதிரி ஆயிடுச்சு ஏப்பம் விடவே முடியறது இல்ல ஏப்பம் விட முடியறதில்ல ஓகே இன்னொன்னு சளி அந்த பிரச்சனை வரும்போது ஒரு சளி திட்டுபிட்டா வருது மேடம் ஓகே ஓகே இதெல்லாம் எவ்வளவு காலமா உங்களுக்கு இருக்கு இது மேடம் இது எனக்கு ஒரு ஒரு அஞ்சு வருஷமா இருக்கு மேடம் அஞ்சு வருஷமா இருக்கு மேடம் என்னன்னு ட்ரீட்மெண்ட் எடுத்து இந்த இந்த என்டோஸ்கோப் எல்லாமே பண்ணிட்டு அந்த கேஸ்டிக் மாத்திரை கொடுத்துருந்தாங்க மேடம் அந்த மாத்திரை சாப்பிட்டுருந்தேன் ஓகே அந்த மாத்திரை சாப்பிட்டு எனக்கு அது கேட்கறது இல்ல மேடம் சாப்பிட்டா அந்த ஒரு பத்து நிமிஷம் அரை ஒரு கண்டினியூவா இருக்கு மேடம் சகோதரி இப்ப உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்பம் வருதா அடிக்கடி என்னங்க மேடம் ஏப்பம் வருதா ஏப்பம் வருது இல்ல வந்து அந்த இடத்துல கட்டி மாதிரி ஆயிட்டு புஷ்கு பார்த்து மாதிரி கொஞ்சமா போகுது மேடம் காற்றாட்டம் ஆசனவாயில போகுதா இல்ல வாய் வழியா காற்றாட்டம் வருதா ஆசன வாயில எதுவும் டைம் தான் போகுமா மேடம் அது காலையில மதியம் சாப்பிட்ட பிறகு வயிறு ஃபுல்லான பிறகு ஈவினிங் கொஞ்சம் போகும் அந்த டைம்ல நம்ம எங்க ட்ரை பண்ணி மோசம் போய் ஆகணும் மோசம் போலான பெரிய பிரச்சனை பண்ணிருந்தா ஓகே வேற ஏதாவது பிரச்சனைகளுக்காக நீங்க மருந்துகள் எடுத்துட்டு இருக்கீங்களா இதை தவிர வேற ஏதாவது பிரச்சனைகளுக்காக மருந்து எடுத்துட்டு இருக்கீங்களா

ஆசனவாயின் வழியாக காற்று துர்நாற்றத்தோடையோ இல்லை துர்நாற்றம் இல்லாமையோ வெளியேறதையும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான் சொல்லுவாங்க ஆக்சுவலாக வயிறு இந்த சம்மந்தப்பட்டதை வந்து கேஸ்ட்ரிக் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க அதனால மருத்துவர்கள் பொதுவாக சொல்கிறதுனால அந்த வார்த்தையை வந்து நீ சொல்றாங்க நம்ம உணவு சாப்பிட்றோம் பார்த்திங்களா அந்த உணவு சாப்பிட்றதுலேருந்து மலம் கழிக்கும் வரைக்கும் அந்த உணவு ஒவ்வொரு இதுலேயும் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு உணவுக்குள்ள வரைக்கும் வயிற்றுல போகணும் அங்கேருந்து அடுத்து பெருங்குடல் சிறுகுடல் இதெல்லாம் பண்ணி செரிமானமாயி அந்த சக்கைய வெளியே தள்ளணும் அப்படின்னா அது வரைக்கும் நம்ம உணவு குழாயில் அதாவது மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த உணவு குழாய்க்குன்னு ஒரு மூமெண்ட் இருக்கு ஒரு நகரும் தன்மை இருக்குது யூஸ்வலாக அதை பெரிஸ்டால்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க யூஸ்வலாக புழுக்கள் எப்படி போகும் புழு நம்ம பார்த்தோம்னா அப்படியே ஊர்ந்து ஊர்ந்து போகும் பார்த்தீங்களா அது உடம்பு எப்படி போகுமோ அதே மாதிரி ஒரு நகரும் தன்மை தான் நம்ம இந்த இதில் இருக்கு இது சிலருக்கு சரியில்லாமல் இருக்கும் என்ன காரணங்களால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயதான பிறகு ஆனால் உங்களுக்கு நீங்கள் ஃபார்ட்டிஸில் இருக்கீங்க இது வயதான காலம் கிடையாது ஆனால் இன்றைக்கு முப்பதுகளில் இருக்கிறவங்களுக்கே இந்த பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் அப்படிங்கிறது சரியில்லை ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலம் கழிப்பதும் சரியாக வந்து கழிக்கிறது கிடையாது உணவில் வந்து ஃபைபர் கண்டென்ட் வந்து நார்ச்சத்துகள் வந்து அவ்வளோ இருக்கிறது கிடையாது உணவு உண்ட பிறகு ரொம்ப ஹெவியாக வேலை செய்கிறது இல்லை உணவு உண்ட பிறகு தூங்குறது இரவு வந்து லேட்டாக வந்து உணவு எடுக்கிறது இதுனா இந்த மாதிரி இதனால இந்த உணவு குழாயில் இருக்கக்கூடிய அந்த மசில் பாதிப்படைஞ்சு அந்த பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வயிறு எரிச்சல் எதுவும் இல்லைனா வயிற்றில் அல்சர் கிடையாது இந்த பெரிஸ்டால்சிஸ் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால தான் யூஸ்வலாக சித்த மருத்துவ சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாயுக்கள்னு சொல்லுவாங்க அதில் கீழ் நோக்கு கால் அப்படிங்குவாங்க மேல்நோக்கு கால் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வாயு வந்து பாதிப்படைகிறதுனால தான் உங்களுக்கு அது முழுதும் வெளித்தள்ள முடியாமல் அப்படி ஒரு ஏப்ப மாட்டம் வர்றது அதுக்கப்புறம் மோஷன் வந்து ஒரு வலிச்சு மோஷன் போகிறது கொஞ்சம் கொஞ்சமாக போறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு ஸோ அதை நீங்க சீர்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக மூன்று மாதத்துக்கு ஒரு முறை கழிவு நீக்க மருந்துகள் இருக்கு நீங்க சித்த மருத்துவர்கள் அணுனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அதை எடுத்துட்டு கொஞ்சம் மருந்துகளோட துவர்ப்பு சார்ந்த உணவுகள் இந்த அத்திப்பிஞ்சு அது மாதிரி எடுத்துட்டு கண்டிப்பாக நீங்க உணவில் சேர்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் அது ரொம்ப முக்கியமான விஷயம் மோர் அப்படின்னா அதுலேருந்து வெண்ணெய் நீக்கப்பட்டது தான் மோர் அந்த மாதிரி மோர் அடுத்து நீங்க ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க சகோதரரே என்ன பித்தப்பை எடுத்துட்டாங்க ஓகே உங்களுக்கு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது கண்டிப்பாக பெரிய கற்கள் தான் சோ அது வந்து நம்ம உடனே கரைஞ்சிரும்னு எதிர்பார்க்க முடியாது இட் அது இட் டேக்ஸ் டைம் எடுக்கும் அதே மாதிரி அதுக்குள்ள பாதிப்புகள் அதிகமா இருக்கும் ஆனா இந்த பித்தப்பை கற்கள் ஏன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உணவு முறை சரியில்லாதவர்களுக்கு தூக்கம் சரியில்லாதவர்களுக்கு இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் பித்தப்பையில் கற்கள் ஃபார்ம் ஆகுமே தவிர இருக்கு இல்லைன்னு காரணங்கள் சொன்னாலும் இதை தவிர வேற காரணங்களால ஏற்படுறது கிடையாது சோ இப்ப இந்த பித்தப்பையை எடுத்துட்டீங்க அப்ப உங்களுக்கு உணவு சீரணம் அப்படிங்கறது அவ்வளவு சரியா இருக்காது அது ஒரு பெரிய காரணமாக இருக்கும் நீங்கள் மருத்துவர்கள் அணுகி பித்தப்பையை எடுத்திருக்காங்க எந்த மாதிரி உணவு முறைகளை எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதை கேட்டு தெரிஞ்சு அந்த உணவு முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் வேற எந்த பிரச்சனையும் இல்லை இதுக்கு நீங்கள் ஆன்டாசிடோ இல்லை ப்ரோட்டீன் பம்ப் இன்ஹிபிட்டரோ இல்லை வேற ஏதாவது யூடியூப்பில் பார்த்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் நீங்கள் மருந்து எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக தீர்வு கிடைக்காது பித்தப்பையை எடுத்த பிறகு பித்தப்பை இல்லாமல் நம்ம லைஃப் எப்படி சர்வைவாக உணவு முறை இருக்கணும் எந்த மாதிரி கொழுப்பு உணவு எடுக்க கூடாது எந்த மாதிரி டைத்ல உணவு எடுக்கணும் நீர்த்துவமான உணவு எப்படி எடுக்கணும் அப்படின்னு ஃபாலோ பண்ணாலே சரியாயிடும் நன்றி நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க பேசலாம். ஹலோ ஹலோ குட் மார்னிங் நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க பேசலாம் கால் நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு இன்றைக்கி கொழுப்பு கட்டிகள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் நீங்கள் நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் சொன்னீங்க கொழுப்பு கட்டிகள் கேன்சர் கட்டியாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்னு அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றி வெளிவான விளக்கம் கொடுங்க மேம் கண்டிப்பாக நம் முத ஒரு விஷயம் அழகு சார்ந்த விஷயம் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு கட்டிகள்லாம் கேன்சர் கட்டியாக மாறுமா அப்படின்னு ஆக்சுவலாக எந்த கட்டிகளும் கேன்சர் கட்டியாக மாறாது அந்த உருவாகுவதே கேன்சர் செல்ஸாக தான் வந்து உருவாகும் அப்போ கொழுப்பு கட்டிகளிலும் கேன்சர் சார்ந்த விஷயம் அந்த ஒரு சதவீதம் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா அந்த லிப்போ சார்க்கோமா அப்படிங்கிறது இருக்குது மோஸ்ட் ப்ராப்ளி இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கொழுப்பு கட்டி மாதிரி கொஞ்சம் இந்த நகரக்கூடிய ரப்பர் அந்த மாதிரி வந்து இருக்கவே இருக்காது எப்படின்னா பகுதியில் இருக்கும் அது மாதிரி கால் முட்டி இருக்கு பாத்தீங்களா முட்டுக்கு பின்பகுதியில் வந்து இருக்கும் ஸோ பார்ப்பதற்கு கொழுப்பு கட்டிகள் மாதிரி இருக்கும் கொழுப்பு கட்டிகளாவது வந்து பார்த்திங்கன்னா வழிகளை வந்து சில சமயம் ஏற்படுத்தும் நரம்புகளை அழுத்துற மாதிரி வழிகளை வந்து ஏற்படுத்தும் ஆனால் மோஸ்ட் ப்ராப்ளி இந்த கேன்சர் சார்ந்த கொழுப்பு கட்டிகள் இருக்குது பார்த்தீங்களா இந்த லிப்போ சாக்கோமா அதில் வந்து வழிகளெலாம் இருக்கவே இருக்காது ஸோ அவங்களுக்கு மேஜராக ஒன்றும் தெரியாது ரொம்ப பெரிய நரம்புகளை அழுத்துச்சின்னா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து வழிகள் தெரியும் ஆனால் நாளடைவுளை நம்ம பார்த்தோம் அதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ்வலாக கட்டு கடங்காது நம்ம கொழுப்பு கட்டி கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் வந்து இதாகாது ஸோ லேட்டஸ்ட் ஸ்டேஜில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த கொழுப்பு கட்டி மாதிரி இருக்கிற இடத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி செவ செவன்னு இருக்கும் ஒரு மாதிரி ரெட்டிஷ்ஷாக இருக்கும் அது மாதிரி ரத்த நாளங்கள் வந்து அது மேலே இருக்கிற மாதிரி தெரியும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனும் இல்லை சில டியூமர் பார்க்கும் பார்க்கும்பொழுது தான் அதற்கு தெரியும் கண்டிப்பாக வந்து அது கேன்சர் சார்ந்த விஷயமா பட் இது வெரி ரேர் திங் தான் ரொம்ப ரேராக தான் இருக்கும் ஒரு என்ன சொல்றது ஆயிரம் பேத்துல ஒருத்தருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கொழுப்பு கட்டி கேன்சர் சார்ந்த கொழுப்பு கட்டியா இருக்கும். அதை தவிர்த்து மற்ற அனைவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண கொழுப்பு கட்டிகள் தான். ஓகே மேம். அடுத்த அடைப்பாளர் நினைப்பல இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன? எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் வந்து திருமதி தேவி பேசறேன் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கமா? மதுரைல மதுரைல இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகே. இது யாருக்கான கேள்வி? எனக்கalis கேளுங்க மேடம். உங்க வயசு

அதாவது இந்த இவங்க சகோதரி சொன்னதில் நிறைய விஷயம் கோரிலைட் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா சிறுநீரக கற்கள் வந்து இருந்திருக்கு அதே மாதிரி அனிமிக்காக இருந்திருக்காங்க பீரியட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் ரெண்டு முறை வந்திருக்கு எலும்புகள் வந்து பார்த்திங்கன்னா பலகீனமாக இருக்குது இது எல்லாற்றுக்கும் ஒன்று கொனும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறோம் ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே சொல்கிறது என்ன அப்படின்னா நம்ம உடலில் வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் செரிமானம் சரியில்லாததான் ஆனால் பெருசாக நம்ம வந்து அதை வந்து நம்ம கண்டுக்கவே மாட்டோம் இது ஒரு தனி வியாதி அது ஒரு தனி வியாதி ஏன்னா இன்று ஒன்றுக்கொன்று தனித்தனியாக மருத்துவர்கள் இருக்கனால எல்லாம் தனித்தனி துறைன்னு சொல்கிறோம் ஆனால் அப்படி கிடையவே கிடையாது எல்லாவற்றுக்கும் லிங்குடு தான் ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா சொல்கிறாங்க யூஸ்வலாக மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க கல்லீரல் டேமேஜ் ஆகிடுச்சு மண்ணீரல் டேமேஜ் ஆயிடுச்சு கிட்னி டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்க போய் தான் இந்த மாதிரி இருக்குது இவங்க ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா சிறுநீரக கற்கள் இருக்கு சிறுநீரக கற்கள் இருக்கணும்னே ஃபஸ்ட் நம்ம மைண்டுக்கு வர்றது எல்லாருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி சரியாக நம்ம குடிக்கிறது இல்லை அதனால சிறுநீரக கற்கள் வருது இல்லைன்னா வெளியில் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கிறோம் அதனால தான் சிறுநீரக கற்கள் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா தக்காளியை கூட சொல்லுவாங்க தக்காளி இந்த மாதிரி அதிகமாக எடுத்துக்கிறாங்கன்னு ஆனால் பிரச்சனை முக்கியமாக என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் வயிற்றில் செரிமானம் சரியில்லை செரிமானம் சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக அதிலேருந்து அந்த அந்த சாப்பாட்டிலேருந்து வரக்கூடியது தான் ரத்தத்திற்கு வரும் அந்த மாறும் அதிலிருந்து தான் ஃபில்டர் ஆகி யூரின் ஆகும் அப்போ அந்த உப்புக்கள் அதிகமாகறனால சிறுநீரக கற்கள் வருது அது ஒரு விஷயம் எலும்புகள்லாம் ஏன் டாக்டர் எனக்கு வந்து இந்த மாதிரி சவுண்ட் இருக்குது அப்படின்னா அதே மாதிரி தான் நீங்கள் கால்சியம் சார்ந்த உணவு எடுக்கலாம் நான் லிட்டர் லிட்டராக பால் குடிக்கிறேன் நான் கால்சியம் சப்ளிமெண்ட் எடுக்கிறேன் நான் கேழ்வரகு எடுக்கிறேன் எல்லாம் எடுக்கிறேன் ஆனால் ஏன் என்னோட எலும்புகள் வந்து பலரும் சொல்கிறாங்க பலகீனமாகுது எலும்பு தேய்மானம் இருக்குது டெஸ்கெல்ஜ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கேயும் நம்ம செரிமானத்துக்குரிய விஷயம் இல்லை கால்சியம் வந்து அப்சார்ப் ஆகலைன்னு மாதவிடாய் வந்து மாதம் இரண்டு முறை போய் போகுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்குது யூஸ்வலாக நம்மிடம் வந்து பார்த்திங்கன்னா நாடி பார்க்கவரவர்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா கிட்னியோட எனர்ஜி லெவல் கம்மியாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு கர்ப்பப்பை செனப்பை அதோட எனர்ஜி லெவலும் கம்மியாக இருக்கும் ஏன்னா ஹார்மோன்ஸ் மச் ரிலேட்டட் எப்படி ஆண்களுக்கு வந்து ப்ராஸ்ட்ரைட்டும் கிட்னியும் தொடர்புடையதோ அது மாதிரி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை செனப்பை கிட்னி இது தொடர்புடையது மோஸ்ட் ஆபி சிறு சிறுநீரகத்தில் கற்கள் இருக்கிறவங்களுக்கு ஒன்று பிசிஓஎஸ் இருக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா யூட்ரைன் ஃபைப்ராய்டு இருக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம் ஸோ அதனால தான் இவங்களுக்கு இந்த மாதம் இரண்டு முறை பீரியட்ஸ் அதிகமாக போனதுனால இவங்க அனுமிக்காகிறாங்க ஸோ இதற்கெல்லாம் தனி தூவன்மான ஒரு விஷயம் இல்லை நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம வயிறு சார்ந்த பிரச்சனைகள் குழந்தை முதல் வயதாகும் வரை வயது சார்ந்த பிரச்சனைகள் நம்ம வராம பார்த்துக்கிட்டோம்னா பிரச்சனைகளே கிடையாது ஸோ இந்த சகோதரி ஹிமோக்ளோபின் இருக்கு அதையும் அதிகப்படுத்தணும் தைராய்டு இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ஸோ உரிய வகையில நம்ம பார்த்து சிகிச்சை எடுத்தோம்னா கண்டிப்பா எல்லாவற்றிற்கும் அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும் பொதுவாக கொழுப்பு கட்டிகள் அந்த மாதிரியான விஷயங்களை பேசும்போது நினைக்கக்கூடியது மேல் பூச்சி ஆயில் மாதிரி அதை அப்ளை நகருது ஈஸியா கரைச்சி விட்டுலாம் நினைப்பாங்க உப்பு கொடுத்தா வீக்கம் சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி நான் இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன் டாக்டர் சொல்லக்கூடிய நிறைய நேயர்கள் இருக்காங்க அதெல்லாம் செஞ்சா கரையுமா இல்லைன்னா அதெல்லாம் செஞ்சாலும் கஷ்டம் கஷ்டம்தானா கண்டிப்பா ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க மூன்று நாட்களுக்கு முன்னாடி கூட ஒரு காய உங்கள் பையனை அழைச்சிட்டு வந்திருந்தாங்க என்னென்னா கொழுப்பு கட்டி அப்படின்னோடனே இது மற்ற கட்டி மாதிரி நினச்சிட்டேன் யூஸ்வலாக ஆப்சஸ் இருக்குது நம்ம யூஸ்வலாக என்ன சொல்கிறது இந்த சுகர்லேயோ இல்லை நமக்கு பாடி ஹீட் ஆனால் கூட ஒரு கட்டிகள் மாதிரி வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி கொழுப்பு கட்டி கிடையாது பார்ப்பதற்கு அதே மாதிரி இருக்கும் அதை பார்த்திங்கன்னா சூப்பர்ஃபிஷியலாக இருக்கும் இது ஸ்கின்க்கு கீழே இருக்கும் அது தொட்டு பார்த்தா நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் இதில் என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம நார்மலாக யூஸ்வலாக கட்டிகளுக்கு இது பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுறது இந்த கட்டியை நம்ம உடைக்க வைக்கலாம் இல்லை உப் உப்பு ஓத்தனம் கொடுக்கலாம் இல்லை பேர்ஸ்ட் ஆகிற மாதிரி ஏதாவது கொஞ்சம் உப்பு கலந்த கொஞ்சம் அமிலம் கலந்த மருந்துகளை போடலாம் இல்லை ஏதாவது நம்ம பண்ணலாம்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இன்ஜுரி தான் ஆகிடுது ஸோ இன்ஜுரி ஆகி ப்ரூஸ் ஆகி அந்த இடத்துல அப்படியே புண்களாகி ஆனால் அங்கே வந்து அவங்க யோசிப்பாங்க யூஸ்வலாக முகக்கண் அதுலேயும் வைக்கும் வச்சோடனே அவங்க நினைப்பாங்க ஓகே இந்த கொழுப்பு கட்டி தான் கரைஞ்சிடும் கொழுப்பு கட்டிகள் ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பிக்கல் அப்ளிகேஷன் இப்போ நம்மதுலேயும் டாப்பிக்கல் அப்ளிகேஷன் கொடுக்குறோம் பட் வே அதை எப்படி நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொழுப்பு ஆனது திரண்டு இருக்குது இப்போ நார்மலாகவே இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் திரண்டு இருக்குது ஸோ அதை ஜஸ்ட் இது பண்ணி நார்மலாக கொஞ்சம் சப்சைட் பண்ண தான் வைக்க முடியுமே தவிர அது என்னதான் இது பண்ணாலும் மைல்டாக வந்து ஒரு பட்டாணி சைஸோ இல்லை ஒரு சின்ன பொட்டுக்கடலை அளவோ வந்து இருக்க தான் செய்யும் நம்ம இந்த மாதிரிலாம் வச்சோம் அப்படின்னா இன்ஃபெக்ஷன்ஸ் தான் ஜாஸ்தியாகும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா யூஸ்வலாக கொழுப்பு கட்டிக்கு ஆப்ரேட் பண்ணியிருப்பாங்க ஏதோ ஒரு திருமணம் அப்படின்னு முகத்துக்கிட்ட இருக்குது கைகள்கிட்ட இருக்குது இன்னும் நமக்கு திருமணம் பண்ண போகிறாங்க இப்போ உடனே நம்ம இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட் பண்ணி அதை எடுப்பாங்க எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா வெரி ஃபியூ இயர்ஸ் ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா உடம்புல அதிகமாக வர ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட் இந்த கொழுப்பு கட்டியே வர்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு சின்ன ட்ராமா மாதிரி தான் நம்ம ஸ்கின்னுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கொழுப்புக்குள்ளே லேயர் வந்து லைட்டாக இதானதுனால தான் வருது இப்போ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஜாஸ்தி ஆகும் ஸோ இந்த மாதிரி ஒத்தனம் கொடுக்குறதோ இல்லை வேற அதை ரொம்ப உருக்குற மாதிரி நம்ம ஏதாவது நம்மளா மைண்டில் இல்லை எங்கேயாவது கேட்டுட்டு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது பக்க விளைவுகளை ஏற்படுத்தி அந்த இடத்துலையும் வந்து ஆபத்தை உண்டு பண்ணும் கொழுப்பு கட்டிகளும் இன்னும் அளவுக்கு அதிகமாக வரும் ஏன்னா அந்த இடத்துல பண்ணுறப்ப ஜஸ்ட் அடுத்த கீழே இருக்கக்கூடிய அந்த லிப்போஃபிலிக் லேயர் டேமேஜ் ஆகும் ஸோ இப்போ அடுத்து அங்கே திரண்டு இருக்கணும் ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக செய்யக்கூடாது ஓகே மேம் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன என் பேரு மாரிமுங்க எங்க இருந்து கால் பண்றீங்க சார் கோயம்புத்தூர்ல இருந்து ஓகே இது யாருக்கான கேள்வி எனக்கான கேள்வி உங்க வயசு வயசு 42 ஓகே டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க உங்களோட கேள்வி என்ன வணக்கம் சார் சொல்லுங்க மேம் எனக்கு பித்தப்பையில கல் இருக்குங்க ஓகே இது கிளீன் பண்ண முடியுங்களா பித்தப்பையில கற்கள் என்ன சைஸ்ல இருக்கு சைஸ் வந்து 4.2 mm வெறும் 4.2 mm தான் இருக்கு ஆமாமா சின்ன குட்டி குட்டி கல்ல இருக்கு நாங்க இல்ல 7 ல இருந்து 9 குள்ள இருக்கு நாங்க அதாவது எண்ணிக்கை வந்து 7 ல இருந்து 9 கற்கள் இருக்கு அதுல மேக்ஸிமமா இருக்கக்கூடிய கல்லோட சைஸ் 4.2 mm அப்படியா ஆமா ஆமாமா சரி ஓகே இதுல எந்த கல்லாவது உங்களுக்கு மொபைலா இருக்கு நகரும் தன்மை இருக்குதுன்னு ஸ்கேன் ரிப்போர்ட்ல கொடுத்திருக்கங்களா அது தெரியல ஓகே

யூஸ்வலாக பித்த சுவர் அந்த பித்தப்பை சுவர் இருக்குது பார்த்திங்களா அதுலேருந்து தான் அந்த பித்த நீர் வந்து சுரக்க ஆரம்பிக்கும் இது என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக ரொம்ப திக்க ஆரம்மிக்கும் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா இந்த ஃபேட்டி லிவர் க கல்லீரல் மேலே அந்த கொழுப்பு ஸோ இதுவும் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேட் மெட்டபாலிசம் சரியில்லாதனால அப்போ அந்த கொழுப்பும் இந்த பித்த நீர் கான்சன்ட்ரேட் ஆனது ரெண்டும் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா பித்தப்பையில் வந்து கற்கள் வந்து ஃபார்ம் ஆகுது ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய அளவு ஏழு டு ஒம்போது எம் நம் எண்ணிக்கையில் இருந்தாலும் ஃபோர் பாயிண்ட் டூ எம்எம் தான் மேக்ஸிமம் சைஸ் அப்படிங்கிறனால ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இது மொபைலாக வந்து இருக்கக்கூடாது அதுதானே ஒரு விஷயம் தவிர நம்ம மருந்துகளை நீ ஆனால் நம்ம சிறுநீர் கற்கள் மாதிரி உடனே வந்து டக்குன்னு வந்து கரைஞ்சிடாது கொஞ்சம் மெல்ல மெல்ல தான் கரையும் ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பித்த நீர் கொழுப்பு இது ரெண்டோட காம்பினேஷன் தான் இருக்குது இதில் பித்த நீர் வந்து அதிகமாக இருந்து கொழுப்பு கம்மியாக இருந்தது அப்படின்னா அந்த கற்கள் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே உடஞ்சிடும் ஈவன் வந்து பார்த்திங்கன்னா டூ டு த்ரீ டேஸ்லேயே உடைந்தவர்கள் உண்டு ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் வேரியேஷன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் இதற்காக தயவு செய்து பித்தப்பையை மட்டும் நீக்காதீங்க நீக்கினீங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் ஒரு சகோதரர் சொன்ன மாதிரி தான் ஆனால் அவருக்கு வேறு வழி கிடையாது அது எடுத்து தான் ஆகணும் ஏன்னா அந்த அளவுக்கு சைஸ் இருந்ததுனால உங்களுக்கு நாலு அந்த மாதிரி எம்எம் தான் இருக்குதுன்னா தேவையில்லை கொஞ்சம் கொஞ்சமாக மருந்துகள்லேயே நம்ம வந்து வெளி உணவு முறையும் இதற்கு ரொம்ப முக்கியம் தூக்கம் தூக்கம் வேறு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி விஷயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அதை நீங்கள் வந்து உங்கள் லைஃப் ஸ்டைலில் வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணியே ஆகணும் இதில் ஒரே ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சமயம் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக ஜெல்லி பால் மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி எடுக்கிறப்ப இந்த இது வந்து அந்த பித்தப்பை அந்த கற்கள் வந்து அப்படி நெகிழ்ந்து அந்த ட்ராக்ட் அந்த சிஸ்டோட அந்த டக்ட் இருக்குது பார்த்திங்களா அந்த டக்கில் போய் அடைச்சிக்கிச்சுன்னா மட்டும்தான் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம் ஒன்றும் பண்ண முடியாது அதை தவிர இது பயப்படக்கூடிய விஷயம் கிடையாது உணவு முறையும் மருந்துகளும் கண்டிப்பாக நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம் நன்றி இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு கொழுப்பு கட்டிகள் சார்ந்த கேள்விகள் பற்றின விடைகள் கொடுத்துட்ருக்கீங்க மேம் உங்களை நேரடியாக வந்து சந்திக்கிறது தான் எந்த இடத்துல வந்து சந்திக்கலாம் உங்கள் கேம்ப் டீடைல்ஸ் பற்றியும் சொல்லுங்கள் ஸோ நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட தலைமை மருத்துவமனை டி நகர் இருக்குது இதையெல்லாம் அது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் ஹெட் குவாட்டர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் சென்டர்ஸ் இருக்குது ஸோ அங்கே ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமும் மாதம் இரண்டு முறை விசிட் பண்ணுவேன் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா வரும் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை வந்து திருவள்ளூரிலும் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரியிலும் வந்து அங்கே இருக்கு ஸோ அருகாமையில் இருக்கிறவங்க அவங்க ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நேரில் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம் ஸோ இது இல்லாம மதுரை திருச்சி கோயம்புத்தூர் திருநெல்வேலி போன்ற இடங்களையும் ஹெல்த் சென்டர்ஸ் இருக்குது ஸோ நான் எப்போ வருவேன் அப்படின்னா கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கால் பண்ணாங்க அப்படின்னா நான் வரக்கூடிய தேதிகள் சொல்லுவாங்க ஓகே மேம் நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சார்

ஆ ரொம்ப முடியலனா ஃபேலி மாத்தற காப்றோ இன்னை விட்டுருதே பண்ணிங்க உங்க புரோகிராம் பார்த்தேன் அதனால ফোন பண்ணேன் ஓகே பானு அதாவது என்ன அப்படின்னா பானு ஃபர்ஸ்ட் விஷயம் ஒட்டடை அடிக்கும் பொழுது உங்களுக்கு தும்மல் வருது அப்படினா உங்க ஃபேமிலில முன்னாடி யாருக்காவது வீசிங், முடக்குவாதம், சோரியாசிஸ் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா உங்க தாய் வீட்டு சைடோ தந்தை வீட்டு சைடோ யாருக்காவது அதெல்லாம் ஒரு சோ so வேற வேலைக்கு எதுவும் போறீங்களா அந்த மாதிரி எல்லாம் இல்ல

ஒரு மூன்று மணி நேரம் கழிச்சு திருப்பி தொடர் அடுக்கு தும்மல் வந்துகிட்டே இருக்குது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர் மறுநாள் வரலாம் அதை தொடர்ந்தும் அதிகமா வந்து தொடர்ந்து நீர் வந்துட்டு இருக்கு அப்படின்னா உங்களோட இம்யூன் சிஸ்டம் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி சரியா வேலை செய்யல அப்படின்னு அர்த்தம் யூஸ்வலா உங்களோட ஐஜி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஜாஸ்தியாக இருக்கும் ஈஸ்னோஃபிலியா அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி கண்டிஷன்லயும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய பிரச்சனை இருக்கும் மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்றீங்க சோ மூச்சு வாங்குறது இந்த பிரச்சனைகளும் இருக்கும் இதை வந்து நம்ம பிராங்கியல் லாஸ்துமா அப்படிங்கிற லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை லைட்டாக ஈஸ்னோஃபிலியா இதை தொடர்ந்து நமக்கு சுவாசம் சரி இல்லை அப்படின்னாலே நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து மட்டும்தான் நமக்கு ஹீமோக்ளோபின் கிடைக்கணும்னு அர்த்தம் இல்லை சாப்பிடாமையே இருந்தால் கூட நம்ம சுவாசம் கரெக்டாக இருந்தால் நம்ம உடம்புக்கு வந்து ஹீமோக்ளோபின் கிடைக்கும் ஸோ இங்கே சுவாசம் வந்து தடைப்படுறதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாகும் ஸோ அதனாலேயும் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்கும் பிரச்சனைகள் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஈஸ்னோஃபிலியா இருக்கான்னு பாருங்கள் யூஸ்வலாக சிபிசின்னு நீங்கள் நீங்கள் லேபில் போய் கேட்டிங்கன்னா பார்ப்பாங்க சிபிசி ஏஇசி அது மாதிரி ஐஜிஇ மூன்றும் பாருங்கள் எந்த லெவலில் இருக்குதுன்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்கள் ஹீமோக்ளோபின் நார்மலாக இருக்கா ஏஇசி நார்மலாக இருக்கா ஐஜியும் நார்மலாக இருக்கா அப்படின்னு பாருங்கள் கண்டிப்பாக இதில் ஒரு வே வேரியேஷன்ஸ் இருக்கும் அதற்கேற்றவாறு சிகிச்சை எடுக்கணும் அடுத்து நீங்கள் ஒரு விஷயம் செரிமானம் சரியில்லை அப்படிங்கிறீங்க நம்ம நுரையீரல் வந்து நமக்கு ஒத்துழைக்கலை அப்படின்னா பசியும் இருக்காது வயிறு உப்புசம் இருக்கும் சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகாமல் இருக்கும் ஸோ நீங்கள் யூஸ்வலாக நம்ம சிதா வித மெடிக்கல் ஷாப்ஸ்லேயோ இல்லை சர்ஜிக்கல் ஸ்டோர்லேயோ வந்து நேசல் கப்புன்னு கேட்டால் கொடுப்பாங்க ஒரு ஃபொனல் மாதிரி இருக்கும் ஒரு கப் மாதிரி இருக்கும் ஸோ அதில் வெது வெதுப்பான வெந்நீர் அதில் கொஞ்சம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கழுப்பு போட்டு கரைச்சி அந்த வெது வெதுப்பான வெந்நீரை அது மூக்கை வந்து வாஷ் பண்ணணும் நீங்கள் ப்ரொசீஜர் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ அந்த மாதிரி மட்டும் தொடர்ந்து வாஷ் பண்ணிவிட்டு வாங்க காலையில் நல்லா வெது வெதுப்பான வெந்நீர் ஒரு ஒரு செம்பு எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்பூன் குழம்பு மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை மிளகுத்தூள் போட்டு குடிங்க இது மாதிரி காலை ஒரு முறை மாலை ஒரு முறை வந்து குடிங்க பால் பால் பொருட்கள் எடுக்காதீங்க மோர் எடுத்துக்கலாம் ஆனால் யூஸ்வலாக ஒரு ட்ரீட்மெண்ட்டோடு போகிறப்ப மருத்துவர்கள் அட்வைஸோடு மோர் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் எந்த மருந்துகளும் எடுக்காதனாலும் மோர் எடுத்துக்காதீங்க நான் சொன்ன அந்த மூணு டெஸ்ட்டை பாருங்கள் பார்த்துட்டு அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் இந்த உணவு முறையை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு டென் டேஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு இல்லை நல்லா குறைஞ்சிருக்கு அப்படின்னா உரிய மருத்துவர்களை பார்த்து பாரம்பரியமான சித்த மருத்துவர்கள் இருப்பாங்க ஸோ அவங்கள பார்த்து எனக்கு இந்த மாதிரி சொன்னாங்க டாக்டர் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு மருந்துகள் பரிந்துரைப்பாங்க இல்லை டாக்டர் நீங்கள் சொன்ன விஷயமெல்லாம் பண்ணேன் இந்த டெஸ்ட்டும் எனக்கு நார்மலாக இருக்குன்னா வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சிகிச்சை எடுக்கணுமா நன்றி ஓகே நன்றிம்மா கால் பண்ணுறதுக்கு பொதுவாக வந்துட்டு இது மாதிரி வெளிப்புற புறங்களில் இருக்கக்கூடிய கட்டிகள் இல்லைனா ஒரு ஸ்கின் அலர்ஜி இது மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது அடுத்த தலைமுறைக்கும் இது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கான்ற ஒரு பயம் இருக்கும் எங்க தாத்தாக்கு இருக்குது அதனால பேரனுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லைன்னா அப்பாக்கு இருக்குது பசங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்ற கேள்வி இருக்கு இது பரம்பரை சார்ந்த விஷயமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா கண்டிப்பாக நம்ம சொல்ற மாதிரி இந்த ஜிம் போறது இந்த ரொம்ப ஸ்ட்ரீனஸ் எக்ஸசைஸ் பண்றது வேலை இல்லாமல் இல்லாம ஒருத்தருக்கு வருது அப்படின்னா கேன்சர் அல்லா அல்லாதது கண்டிப்பாக பரம்பரை சார்ந்த விஷயம்தான் தாய்க்கோ தந்தைக்கோ கொழுப்பு கட்டி இருந்தது அப்படின்னா அவங்க பிள்ளைகளுக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ அவங்க மோஸ்ட் ப்ராப்ளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசில் பில்டப் அப்படிங்கிறத வந்து பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது ஸோ அந்த மாதிரி விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அது அது கண்டிப்பாக ஆனால் வந்து ப்ரீ டிஸ்போஷர் வந்து இருக்கு அந்த ஜீன்ல வந்து கோடிங்லாம் இருக்கு நமக்கு முன்னாடி தலைமுறைக்கு இருந்தது அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாமே ஒரு மியூட்டேஷன் தான் நம்ம ஒரு செய்யக்கூடிய சில தவறுகளால் நம்ம ஜீன்ல ஒரு ஸ்பெசிஃபிக் இது மாற்றம் ஏற்படுது திருப்பு நிலை ஏற்படுத்தி அது நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு அப்படி கடத்தி கொண்டு போகிறோம் ஸோ ஒரு நல்லதை தான் கெட்டதை தான் நம்ம இல்லை நன்மையும் நம்ம பண்ணலாம் திருப்பி நம்ம உணவு முறை எல்லாவற்றையும் யூஸ்வலா நான் முன்னாடி சொன்ன மாதிரி லங்ஸ் கிட்னி இதோட எனர்ஜி லெவல் வந்து இவங்களுக்கு கம்மியா இருக்கும் அப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராணயாமா போன்ற சுவாச பயிற்சிகள் வந்து அவங்க சீரிய முறையில பண்ணணும் நல்ல நீர் நீர் வந்து நல்லா எடுத்துக்கணும் நீர் ஆகாரம் அந்த மாதிரி விஷயம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது கொண்டு போவது கம்மியாகும் எப்படி அப்படின்னா திருப்பி இந்த ஜீனில் மாறுபாடு அறையும் ஸோ அதனால் என்னென்னா நம்ம இதை மாற்ற முடியும் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் என்னாலும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம இல்லாமல் கொண்டு வர முடியும் ஓகே மேம் இந்த ஒன் ஆர்ஃபுல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் நன்றி நன்றி நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன் அண்டர்லன் கிரிக்கெட்லிங் பேஃபிமி வால்